இருக்கிறது வந்து சேலம் மாவட்டம் ஆலப்பாடி ஒன்றியத்தில் ஜம்புத்துமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே கிடைக்கக்கூடிய பழங்கள் சீசன் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பலாப்பழம், இன்னொன்று வந்து சீத்தாப்பழம். பலாப்பழ சீசன் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழ சீசன் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் பார்க்குறது வந்து ஒரு சீத்தாப்பழ மரத்தில் நின்றுட்டுருக்கோம். என்ன மாதிரி காய்களை நான் வந்து நம்ம பறித்தோன்னா அதை வந்து ஈஸியாக பழுக்கும், வாங்க பார்க்கலாம். அரிசி மூட்டைகளாக வச்சு பழுக்கப்பாங்க, அதெல்லாம் மாதிரி இல்ல. இது வந்து எதுவுமே நல்ல திறந்த காயா தான் அப்படியே வச்ச பாத்திரம். பாலம் மரத்தை இலை போட்டு போடுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் எதுவுமே தேவையில்ல, அப்படியே வச்ச பண்றோம். மற்றது ஒண்ணுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஆனா காய் சேவக்கணும், சேவக்கணும்னா பழுக்காது. ஆனால் அந்த கொட்டையில் மட்டும் தின முடியாது, கொட்டை கொட்டை உள்ள போனால் ஆகாது, அப்புறம் மெண்ணு தின்னா அது வேஷம். மெண்ணு சாப்பிடக்கூடாதுங்களா? ஆமாம் ஆமாம், அந்த மெண்ணு கேட்டால் அது சரியாக இது வரும், பாட்டு வாய்க்கு பேசுதான் வரும். அந்த மொட்டையோட பிடி மூணு ஒன்றும் ஆகுது, மெண்ணு சாப்பிடக்கூடாது. இந்த காயில் பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளமாக இருக்கிற பகுதியில் ஒரு வெண்மை நிறம் தெரிஞ்சதுன்னா அது எல்லா இடத்துலையும் தெரியுதுங்களா? லைட்டாக ஒரு மங்களான வெண்மை நிறம் தெரியும். அந்த வெண்மை நிறம் தெரிஞ்சால் அந்த பழம் வந்து உங்களுக்கு ஈஸியாக படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் எதுவும் வந்து சொரசொரப்பு அதிகமாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும். இப்போ இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு பழுத்துடும். இப்போ இந்த சீத்தாக்காயை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த செவந்த நிறம் இல்லை, அதே மாதிரி இந்த அந்த பள்ளமான அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெண்மை நிறமும் வந்து வரலை. அதனால் வந்து இந்த காய் வந்து நம்ம இன்னும் திரண்டு வரலன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் பறிச்சினாலும் வந்து உறுதியாக பழுக்காது. இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு மரத்துலேருந்து இயற்கையாக பழுத்த பழமே ஒன்று கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா காய் திரண்டு போய் வெடிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து டச் பண்ணல, ஏதாவது அணிலோ அல்லது சாப்பிட்ருந்தா நமக்கு வந்து ஏதாவது பல் பட்டிருக்கும் அடையாளம் தெரியும். இது எதுவுமே ஆகலை, ஸோ இதை நம்ம வந்து சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான பழம் இது. நல்ல இனிப்பு, கண்டிப்பாக சளி பிடிச்சிக்கும், நல்ல சுவை இது. இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த மலை கிராமத்தில் ஒவ்வொருத்தருடைய காட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 மரங்கள் வச்சுருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்குறாங்க. இந்த மரங்களில் இருக்கக்கூடிய அந்த பழுக்கக்கூடிய தன்மையுடைய அந்த காய்களை பறித்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மூட்டையில் சேகரித்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, எடை போட்டு வண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே நம்ம நகரத்துக்கோ அல்லது வந்து வேறு வெளியூருக்கோ போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கொள்முதல் பண்ணிட்டு போகிற அந்த சீத்தா காய்களை பழுக்க வச்சு அவங்க வந்து பழமாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிலோ வந்து 17 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தகவல் சொல்கிறாங்க. சீத்தாப்பழம் ரொம்ப அதிக இனிப்பு சுவையுடையது, நார்ச்சத்து இதில் அதிகம் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்டா உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகம் கிடைக்குது. பித்தம், வாந்தி பேதி, தலை சுற்றல் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து இது குணப்படுத்தும். தினமும் இரவில் வந்து ஒரு சீத்தாப்பழம் நீங்கள் சாப்பிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல
ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும். கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டோன்னா இரவு நேரத்தில் நல்ல நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ ஒரு இனிப்பான பழத்தை தரக்கூடிய இந்த சீதாப்பழ மரத்தோட இந்த பசுமையான இலைகளை எந்த விதமான ஆடு மாடு எதுவுமே வந்து சாப்பிடாது அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.